ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஜனவரி மாதத்திற்கான பலாபலன். முதல்ல இந்த மாதம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்த்துடலாம். மேஷ ராசியில செவ்வாய், ரிஷப ராசியில ராகு, விருச்சிக ராசியில சுக்கிரன் கேது, தனுசு ராசியில சூரியன், மகர ராசியில புதன் குரு சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை இந்த மாதம் 6ஆம் தேதி சுக்கர பகவான் தனுசு ராசிக்கும், 14ஆம் தேதி சூரியன் மகர ராசிக்கும், 20ஆம் தேதி மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் வக்ர ஆரம்பமும், 30ஆம் தேதி சுக்கர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாற்றம் அடைகிறார்கள். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுக்கு மிக அனுகூலமான நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது. எடுத்துக்கொண்ட காரியங்கள் இருக்கக்கூடிய சுணக்க நிலை அனைத்தும் மாறும். உங்களுடைய காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதம் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். வாக்கு வன்மை ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய சுகஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால சுகஸ்தானத்தை 4 கிரகங்கள் பார்க்கிறார்கள். 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியனும் பார்க்கிறார். ஸோ கிட்டத்தட்ட 5 கிரகங்களுடைய பார்வை. வீடு மனை சம்பந்தமான காரியங்கள்லாம் மிகவும் சிறப்பாக நடந்து முடியும். உங்களுடைய தந்தை வழி உறவினருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்க பெறுவீர்கள். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். பலவிதமான பாக்கியங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். தொழில் உத்தியோகத்தினை பொறுத்தவரை தொழில் ஸ்தானத்தில் மிக வலிமையாக 3 கிரகங்களுடைய சஞ்சாரம். புத்தி கூர்மை உங்களுக்கு அதிகரிக்கும். புத்தி சாதுரியம் ஏற்படும். கடினமான விஷயங்களில் கூட தெளிவான ஒரு முடிவினை உங்களால் எடுக்க முடியும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும். மிக கடுமையான பணிச்சுமை ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வதும், முன்கூட்டியே சரியான ஆலோசனை செய்வதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய ராசியை பொறுத்தவரை மேஷராசியில் பிறந்த பெண்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு நாம் சொல்லலாம். புதிய முயற்சிகள்லாம் வெற்றி பெறப்போகுது. மாணக்கர்களை பொறுத்தவரை 4ஆம் இடம் மிக மிக வலுவாக இருக்கிறதுனால நிச்சயமாக கல்வியில் நல்ல முன்னேற்றம் என்பது உங்களுக்கு வந்து சேரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். தொட்டதெல்லாம் துலங்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்கியங்கள் வந்து சேரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும். வரவேண்டிய பணபாக்கிகள் வந்து சேரும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள். எதிர்பார்த்த இடத்தில் கடன் உதவி கிடைக்கப்பெறுவீர்கள். தினசரி சிவபுராணம் சொல்லி சிவபெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் அவிநாசி சென்று அவிநாசியப்பறை வழிபாடு செய்துவிட்டு வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 9, 10, 11 அதிர்ஷ்டமான தினங்கள். 24, 25, 26 அதிர்ஷ்டமான எண்கள். 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதத்தினை பொறுத்தவரை பலவிதமான யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கு வருவதற்கு காத்திருக்கிறது. குடும்பாதிபதி பஞ்சமாதிபதி புத பகவான் பாக்யஸ்தானத்தில் மிகவும் அனுகூலமான முறையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். புதிய விஷயங்கள், புதிய தொடக்கம் இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடைபெறும். வாக்கு வன்மை ஏற்படும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதர சகோதரியுடன் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு நிலவும். பூமி, வீடு, மனை சம்பந்தமான காரியங்கள், அது சம்பந்தமான வழக்குகள் அனைத்திலும் உங்களுக்கு அனுகூலமே ஏற்படும். குழந்தைகளுடைய காரியங்கள்லாம் மிகவும் சிறப்பாக நடைபெறும். குரு பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி பாக்யாதிபதி சனி பகவான் பாக்யஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கார். நிச்சயமாக தொழிலை நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு காணப்படும். புதிய முயற்சிகள், தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான காரியங்கள் அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும். எதிர்பார்த்த இடத்தில் கடன் உதவி கிடைக்கப்பெறுவீர்கள். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு
மேலிடத்துடன் நல்ல சமரச நிலை உங்களுக்கு உருவாகும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை அடியோடு மாறும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் ஏன்னா கல்வி ஸ்தானாதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 14ஆம் தேதியிலேருந்து 9ஆம் இடத்துக்கு வரும்போது கல்வியில் ஒரு நல்ல மேன்மை உங்களுக்கு உருவாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். சுபவிரய செலவுகள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தூரதேசத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் நல்ல செய்திகளாக வரும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். நட்பு வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் கன்னியாகுமரியில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய குமரி அன்னையை வழிபாடு செய்து வருவது மிகுந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 12-13, அதிர்ஷ்டமான தினங்கள் 27-28, அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை அஷ்டம ஆயுள் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு. எப்போதுமே ஒரு ராசிக்கு 3, 6, 8, 12 வலுக்கப்பார் ஜோதிடத்தினுடைய ஒரு பொதுவான ஒரு விதி. அப்போ அந்த மாதிரி நாம் பார்க்கும்போது மிதுன ராசிக்கு 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள் ராசிநாதனும் மறைஞ்சிடார். அப்புறம் பார்த்தோம்னா 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியனும் 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம். எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்திற்காகவும் அரசாங்கத்திற்கு விரோதமான காரியங்களை செய்யவே கூடாது. ஒரு வாக்கு கொடுக்கறதா இருந்தால் உங்களால் முடிஞ்சதுனா மட்டும் வாக்கு கொடுங்க. வீடு மனை சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடும் போது தகுந்த முன்னெச்சரிக்கை, முன் யோசனை, முன் திட்டமிடல் மிக மிக அவசியம். குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். முடிந்தவரை நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் முக்கியமாக வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து மோதல்கள் ஏற்படலாம். தொழில் உத்தியோகத்தினை பொறுத்தவரை எந்த சூழ்நிலையிலும் நிதானத்தை தவறவிடக்கூடாது. பங்குதாரர்களுடன் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம். தொழிலை விரிவாக்கம் செய்யும் போது எதிர்பார்த்த இடத்தில் கடன் உதவி கிடைக்காமல் போகலாம். இப்போ அதற்கெல்லாம் சில ஆல்டர்னேட் நீங்கள் பண்ணி வச்சுக்கணும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை கடுமையான பணி சுமை உங்களுக்கு ஏற்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். வாக்கு ஸ்தானத்தை செவ்வாயும் பார்க்குறார், புதன் குரு சனியும் பார்க்குறாங்க. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் பிடிவாத குணம் இதெல்லாம் ஏற்படலாம். முடிந்தவரை நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் அது சம்பந்தமான விஷயங்களில் அதீத கவனம் அவசியம். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் அதிகமான முயற்சி ஸ்ரத்தை அவசியம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் லாபம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகளை செய்யும் போது கவனம் அவசியம். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் சுயம்பரா க்ஷேத்திரத்தில் ஒன்றானதுமான வானமாமலை பெருமாளை, நாங்குநேரி வானமாமலை பெருமாளை வழிபாடு செய்துவிட்டு வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, சந்திராஷ்டம தினங்கள் 14, 15, அதிர்ஷ்டமான தினங்கள் 29, 30, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதத்தினை பொறுத்தவரை மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய ராசிகளில் உங்கள் ராசியும் ஒன்று. உங்கள் ராசியை செவ்வாய், புதன், குரு, சனி ஆகிய 4 கிரகங்கள் பார்த்து அருளி செய்கிறார்கள். 14ஆம் தேதிக்கு மேலே சூரியனும் பார்க்கிறார். இப்போ எல்லா விதமான கிரகங்களுடைய பார்வையுமே உங்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. வாக்குவன்மை ஏற்படும்.
பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் தீரும். சுப நிகழ்ச்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். லாபம் அதிகரிக்கும் தொழிலில் புதிய தொழில் புதிய உபதொழில் ஒன்றினை ஆரம்பிக்க முடியும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை புதிய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். பணியிட மாற்றம் பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் வசூலாகும். இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நடைபெற வேண்டிய காரியங்கள்லாம் மிகவும் சிறப்பாக உங்களுக்கு நடைபெறும். இந்த ஜனவரி மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு குழந்தைகள் மூலமாக நடைபெற வேண்டிய காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்பெறுவீர்கள். பொறுப்புகள் அதிகரிக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறிது கவனம் எச்சரிக்கை அவசியம். ரொம்ப கேளிக்கைகள் அந்த மாதிரியான விஷயங்களில் போயிடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக நீங்கள் உங்களுடைய கல்வியில் கவனம் செலுத்தணும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் ஓசூரில் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரமொழீஸ்வரரை வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பு. இந்த மாதத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 16, 17. அதிர்ஷ்டமான தினங்கள் 1 மற்றும் 2. அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்கள், இந்த 2021 ஜனவரி மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதன் பிறகு 6ஆம் இடத்திற்கு மாற்றம் அடைகிறார். 6ஆம் இடத்திற்கு மாற்றம் அடையும் போது ஏற்கனவே அங்கே 3 கிரகங்களுடைய கூட்டணியானது அமைந்திருக்கிறது. இப்போ இதில் சூரியனும் போய் சேரும்போது 6ஆம் இடம் மிக மிக வலுவாயிருக்கும். மற்ற ராசிகளுக்கும் சிம்ம ராசிக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா எல்லா ராசிகளையும் பொறுத்தவரை 3, 6, 8, 12 கிரகங்கள் அதிகமாகும் போது சில பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனால் சிம்ம ராசியினரை பொறுத்தவரை 6ஆம் இடம் வலுவடையும் போது இவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறது. முக்கியமாக தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீடு மனை சம்பந்தமான காரியங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். உடல் ஆரோக்கியம் சரியாகும். உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். கடன்களை அடைப்பதற்கான ஒரு நல்ல சூழலை நீங்கள் உருவாக்குவீர்கள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து அருளி செய்வதும் தொழில் ஸ்தானத்தை ராகு பகவான் அலங்காரம் செய்வதும் மிகவும் சிறப்பு. 3ஆம் மனிதர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் மிகவும் சிறப்பாக நடைபெறும். எதிர்பார்த்த இடத்தில் உங்களுக்கான உதவிகள் கிடைக்கும். அரசு அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். அது மாதிரி 20ஆம் தேதியிலேருந்து புத பகவானுடைய வக்ரம் ஆரம்பிக்கும் போது பொருளாதாரத்தினுடைய சூழ்நிலை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரை வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் அதீத கவனம் அவசியம். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். கொஞ்சம் எடுத்துக்கொண்ட காரியங்களில் சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம். அப்போ அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தினசரி சூரிய வழிபாடு செய்து வருவது பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்வது இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் பஞ்சபூத தலங்களில் அக்னிஸ்தலமான திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பு. உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 18, 19, 20. அதிர்ஷ்டமான தினங்கள் 3, 4, 5. அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் 5ஆம் இடத்தில் ஒரு நல்ல கிரக கூட்டணியுடன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்.
எப்போதுமே ஒரு ராசிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா அவர்கள் அவர்களுடைய ராசிக்கு ராசியோ ஐந்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ மிகவும் வலுக்கும் போது மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இப்போ ஐந்தாம் இடத்துல புத பகவான் குரு பகவானுடைய ஒரு நல்ல சஞ்சாரம், சனி பகவானுடைய ஆட்சி சஞ்சாரம், ஒன்பதாம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம், அனைத்துமே உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் தீரும். ஆடை ஆபரண சேர்க்கைகள், தங்கம் வாங்குவது, வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறுறது, வழக்குகளில் சாதகமான போக்கு, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள், குழந்தை பிறப்பில் இருந்து வந்த சங்கடங்கள் தீர்வது, இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமான முறையில் நடைபெற போகிறது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம். ஏன்னா தனவாக்கு குடும்பாதிபதி பாக்யாதிபதி சுக்கர பகவான் ஆறாம் இடத்துலேருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுறார். நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரப்போகிறது, அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். கடினமான சூழ்நிலையில் கூட உங்களுடைய புத்தி கூர்மையால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தினருக்கு சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவீர்கள். பெண்களை பொறுத்தவரை நீண்ட இடைவெளிக்கு பிறகு குடும்பத்தில் சந்தோஷம் மலரும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் நல்ல சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வழியில் அனுகூலம் கிடைக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது, முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது, இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் பவானியில் எழுந்தருளி அருள்வாளித்து கொண்டிருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பு. இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 21, 22 அதிர்ஷ்டமான தினங்கள், 6 மற்றும் 7 அதிர்ஷ்டமான எண்கள், 3, 5, 6 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துலா ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசி நாதன் சுக்கர பகவான் இந்த மாத தொடக்கத்திலேயே தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற்றம் அடைகிறார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் ராகு. எப்போதுமே சர்ப்ப கிரகங்களுடைய சஞ்சாரம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக பேசணும். ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கருத்து தெரிவிக்கும்போதோ அல்லது விமர்சனம் செய்யும்போதோ வார்த்தைகளில் கவனம் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாமல் போகலாம். முடிந்தவரை ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதுனா மட்டும் வாக்கு கொடுங்க, யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. புதிய முதலீடுகளை செய்யும் போதும் புதிய விஷயங்களை தொடங்கும் போதும் அதிகமான கவனம் என்பது அவசியம். நான் பொருளாதாரம் ஏதாவது ஒரு விஷயத்தில் லாக் ஆகிடப்படாது, அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கிடணும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஏன்னா ராசிநாதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குங்க. தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்ப விஷயத்தில் வேணால் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கூட தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே நடந்துட்டு தொழிலில் சிக்கல்கள் நிச்சயமான முறையில் நீங்கும். புதிய உப தொழில் ஒன்றினை உங்களால் ஆரம்பிக்க முடியும். அது ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். அதுவும் 14ஆம் தேதிக்கு மேலே சூரியனும் பார்த்துறதுனால நிச்சயமாக தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை மேலிடத்துடன் இருந்து வந்த உரசல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய தன்னம்பிக்கையால் காரியங்களில் வெற்றி கொள்வீர்கள். துலாராசியில் பிறந்த பெண்களை பொறுத்தவரை இந்த ஜனவரி மாதத்தில் நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது. ஏன்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால நிச்சயமாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் புதிய உச்சத்தினை உங்களால் தொட முடியும். 4ஆம் இடத்தில் ஒரு நல்ல கிரக கூட்டணி மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு அள்ளித்தர காத்திருக்கிறது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தமான யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகன பிராப்தி ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் கும்பகோணத்தில் எழுந்தருளி அருள்வாளித்து கொண்டிருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரரை வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பு. இந்த மாதத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 23, 24, 25 அதிர்ஷ்டமான தினங்கள் 8, 9, 10
அதிர்ஷ்டமான எண்கள் 369, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த 2021 ஜனவரி மாதத்தினை பொறுத்தவரை இந்த மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் அடைகிறார். வாக்கு வன்மை ஏற்படும். எடுத்துக்கொண்ட காரியங்களில் இருக்கக்கூடிய சுணக்க நிலை அனைத்தும் மாறும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். 9 இடம் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குது. ஸோ எப்போதுமே நம்ம சொல்கிறது தான், 1 இடமும் 5 இடமும் 9 இடமும் ரொம்ப வலுவாக இருக்கும்போது மிக நல்ல பலன்கள் அவளுக்கு கிடைக்கும். அப்போ 9 இடம் ரொம்ப வலுவாக இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். 7.5 வரை இப்போ தான் முடிஞ்சிருக்கு. வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் வசூலாகும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். எடுத்துக்கொண்ட காரியங்களில் இருக்கக்கூடிய சுணக்க நிலை அனைத்தும் நீங்கள் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். உடல் ஆரோக்கியம் சிறக்கும். 6 இடத்துல ராசிநாதன் செவ்வாய் இருந்தாலும் அவருடைய பார்வை விழுறதுனால நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் என்பது சிறக்கும். தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவான் இந்த மாதத்தினுடைய முதல் பாதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலும் 2 பாதி தைரியவீரிய ஸ்தானத்திலும் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமாக தைரியமான ஒரு முடிவினை உங்களால் எடுக்க முடியும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உத்தியோகத்தினருக்கு எடுத்துக்கொண்ட காரியங்கள் இருக்கக்கூடிய சுணக்க நிலை அனைத்தும் மாறும். பெண்களை பொறுத்தவரை நீண்ட இடைவெளிக்கு பிறகு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் அவசியம். ஏன்னா அந்த ராசியில் கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால கல்வி சம்பந்தமாக சின்ன சின்ன தடங்கல்கள் நமக்கு ஏற்படலாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சிறக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி தரும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் மதுரையில் அழகர் மலையில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய கள்ளழகர் பெருமானை வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பு. இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 26, 27, அதிர்ஷ்டமான தினங்கள் 11 மற்றும் 12, அதிர்ஷ்டமான எண்கள் 369, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதத்தினை பொறுத்தவரை இந்த மாதம் தொடங்கும் போதே உங்களுடைய ராசியில பாக்யாதிபதி சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. ராசிக்கு சுக்கிர பகவானுடைய வருகை இந்த மாத தொடக்கத்திலேயே அமைந்திருக்கிறது. சூரியன் சுக்கரனுடைய கூட்டணி ராசியில சம்பவிக்கிறது. அரசு அனுகூலம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்தில் கடன் உதவி கிடைக்க பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பெண்களால் அனுகூலம் ஏற்படும். பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். தனவாக்கு குடும்பஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குங்க. வாக்கு வன்மை ஏற்படும். எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய சொற்படி நல்லபடியாக நடந்து முடியும். வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் 5 இடத்துல செவ்வாய் ஆட்சியாக அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பு. அதுவும் செவ்வாய் பகவான் ராசிநாதனுக்கு கேந்திரம் என்பது இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. வீடு மனை சம்பந்தமான காரியங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக உங்களுக்கு நடந்து முடிய போகிறது. 8 இடத்தை 4 கிரகங்கள் பார்க்கிறார்கள். கடுமையான பணிச்சுமை, ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் சில பேருக்கு ஏற்படலாம். ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தை பார்த்துடுறார். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் எந்த ஒரு சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய சாதுரியம் உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை எவ்வளவு கடுமையான பணிச்சுமை உங்களுக்கு ஏற்பட்டாலும் மிகவும் லாபகமாக அனைத்தையும் நீங்கள் சமாளிப்பீர்கள். மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பொறுப்பு திறன் அதிகரிக்கும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அடியோடு மாறும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி ஸ்தானத்தை சரி பகவான் 3 பார்வையாக பார்த்துறதுனால கல்வி சம்பந்தமான விஷயங்களை சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படலாம். ரொம்ப விடாமுயற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். அது மாதிரி பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு நடந்துக்கணும். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது சிறிது கவனம் என்பது அவசியம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும்.
தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் வேலூர் அருகில் எழுந்தருளி அருள்வாழ்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ரத்னகிரி முருகப்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பு. உங்களுடைய சந்திராஷ்டபதனங்கள் 1, 2, 28, 29 அதிர்ஷ்டமான தினங்கள். 16, 17, 18 அதிர்ஷ்டமான எண்கள். 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை தரக்கூடிய, நல்ல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய, அதிசயங்களை தரக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதமானது உங்களுக்கு அமைந்திருக்கிறது. புத்தி கூர்மை, புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் ஆகியவை உங்களுக்கு ஏற்படும். எந்த விஷயமும் மிகவும் சிறப்பாக நடந்து முடியும். சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் அகலும். எவ்வளவு பெரிய பொறுப்புகள், எவ்வளவு பெரிய வேலைகள் வந்தாலும் அனைத்தையும் நீங்கள் திறம்பட சமாளிப்பீர்கள். உங்களுடைய வேகமான, துரிதமான நல்ல நடவடிக்கைகளால் அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய காரியங்கள்லாம் மிகவும் சிறப்பாக நடந்து முடியும். குருவினுடைய பார்வை 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களில் விழுகிறது. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்க பெறுவீர்கள். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள், குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில நல்ல லாபம், ஏற்ற முன்னேற்றத்தினை பெறுவீர்கள். புதிய தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியடையும். 14 தேதிக்கு மேலே ஒரு நல்ல கிரக கூட்டணி, சூரியன் புதன் குரு சனி, மிகப்பெரிய நல்ல கூட்டணி. அது 30 தேதிக்கு பிறகு சுக்கிரன் யோகாதிபதி, அவரும் உங்கள் ராசிக்கு வந்துடுறார். மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மாதம். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை எடுத்துக்கொண்ட காரியங்களில் இருக்கக்கூடிய சுணக்க நிலை அனைத்தும் மாறும். எல்லா தரப்பிலிருந்தும் உங்களுக்கான ஆதரவு கிடைக்கும். மகர ராசியில் பிறந்த பெண்களை பொறுத்தவரை சுபவிரய செலவுகள் ஏற்படும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் புதிய உச்சத்தினை, நல்ல ஒரு சாதனைகளை உங்களால் செய்ய முடியும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் பாதி சிறிது சிரமமாக இருந்தாலும் மறுபாதி மிகவும் அனுகூலமாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் தெருவேற்காட்டில் எழுந்தருளி அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்னை கருமாரி அம்மனை வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பு. உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 3, 4, 30, 31 அதிர்ஷ்டமான தினங்கள். 15, 16, 17, 18 அதிர்ஷ்டமான எண்கள். 2, 5, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். கும்பராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதத்தினை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் கவனம், எச்சரிக்கை, முன் யோசனை, நிதானம் அவசியம். ஒரு வார்த்தையை பேசுறீங்க அப்படின்னா அந்த வார்த்தை தேவைதானா அப்படின்னு யோசித்து பேசுறது உங்களுக்கு நல்லது. முடிந்தவரை தேவையற்ற கருத்து மோதல்களிலும் தேவையற்ற விவாதங்களிலும் கலந்து கொள்வதை தவிர்க்கவும். கொஞ்சம் தேவையில்லாத வீண் பிடிவாதம், முன்கோபம் இதெல்லாம் ஏற்படலாம். முடிந்தவரை நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும் போது வார்த்தைகளில் கவனம் அவசியம். எந்த ஒரு விஷயத்திலும் சரியான ஆலோசகரிடம் ஆலோசனை செய்து முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். 6 ரொம்ப வலுவாக இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்பெறுவீர்கள். உங்களுடைய 8 குரு பகவான் பார்த்து அருளை செய்கிறார். அதனால் சில பேருக்கு இந்த வீண் பயம், கவலை ஆகியவை நீங்கி தெளிவு ஏற்படும். குழப்பமான விஷயங்களில் கூட தெளிவான ஒரு முடிவு உங்களால் எடுக்க முடியும். தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சிறிது தாமதமானாலும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை புதிய விஷயங்கள் மிகவும் சிறப்பாக நடந்து முடியும். பெண்களை பொறுத்தவரை இந்த மாதம் லாபம் தரக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கும், ஏற்றம் கொடுக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு ஈல்டு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரப்பெறுவீர்கள். தினசரி
பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். முடிந்தவர்கள் திருநெல்வேலிக்கு அருகில் எழுந்தருளி இருக்கக்கூடிய நவதிருப்பதிகளில் ஒன்றான இரட்டை திருப்பதி அரவிந்த லோச்சனன் சுவாமி தேவர்பிரான் சுவாமியை தரிசித்துவிட்டு வருவது மிகுந்த நன்மையை கொடுக்கும். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 5, 6. அதிர்ஷ்டமான தினங்கள் 20 மற்றும் 21. மீனராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு அனைத்து கிரகங்களுமே அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. வாக்குவன்மை ஏற்படும், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே உயரும். தைரியம் தன்னம்பிக்கையுடன் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் அனைத்தும் லாபகரமாக நடந்து முடியும். குழந்தைகளுடைய காரியங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். குழந்தைகளுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். உடல் ஆரோக்கியம் சீரடையும், கடன்கள் அடையும், திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு வரவேண்டிய பணபாக்கிகள் அனைத்தும் வசூலாகும். தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்திற்கு சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால நிச்சயமாக தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் என்பது காணப்படும். உத்தியோகம் நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் சில பேருக்கு ஏற்படலாம். லாபம் அந்த ஸ்தானம் என்பது மிக மிக வலிமையாக இருக்கிறதுனால எந்த விஷயமும் மிகவும் அனுகூலமாக உங்களுக்கு நடந்து முடியும். சுபவிரய செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்தில் பெண்களை பொறுத்தவரை முக்கியமாக அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு மிகவும் அனுகூலம் தரக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் சிறிது கவனம், ஸ்ரத்தை, முயற்சி என்பது அவசியம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவன்மை ஏற்படும். உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் நாகப்பட்டினம் நாகேஸ்வரநாதரை வழிபாடு செய்துவிட்டு வருவது உங்களுக்கு சிறப்பு. உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 7 மற்றும் 8. அதிர்ஷ்டமான தினங்கள் 22 மற்றும் 23. அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.